கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது கிறிஸ்துவுக்குள் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு எனது அன்பின் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து இந்த வாரத்தில் என்ன வார்த்தை சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டபோது தேவன் தந்த ஜீவனுள்ள வார்த்தையை எடுத்து வாசிப்போம் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் நீரே என்ற சிப்பின் தேவன் உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் ஹலலியா ஹலோலியா சங்கீதக்காரன் தாவீது ராஜா சொல்கிறான் உம்முடைய சத்தியத்திலேயே என்னை நடத்தி என்னை போதித்திரளும் சத்தியம் என்றால் வார்த்தை அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து உமது வார்த்தையின் மூலமாக என்னை நடத்தி என்னை போதி என்று சொல்கிறான் யோவன் பதினான்கு ஆறில் இயேசு சொல்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்கிறார் நாமும் சத்திய வார்த்தைகளை அறிய வேண்டும் எபிரையர் நான்கு பனிரெண்டில் சொல்கிறது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகர்க்கத்தக்கதாகவும் இருக்கிறது நாம் ஜீ ஜீவனுள்ள ஜீவனுள்ள அந்த வல்லமையுடன் உள்ள வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள தினமும் வேதம் வாசிக்க வேண்டும் தினமும் ஜெபிக்க வேண்டும் தினமும் நம்மை ஜீவ பலியாக கத்தோடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் நீதிமொழிகள் எட்டு முப்பத்தி நான்கு சொல்கிறது என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் அப்படி அப்படியென்றால் கர்த்தர் போதித்து நடத்த வேண்டும் என்றால் என் வாசற்படியில் என் சமூகத்தில் வந்து நித்தமும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்னுடைய சத்தம் கேட்க வேண்டும் என்றால் என் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் நீ என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் அவரது சித்தத்தை உங்களுக்கு சொல்லி நிச்சயமாகவே போதித்து நடத்துவார் மனுஷுடைய வழிகள் கதருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது யாருக்கு தன்னுடைய வழியை போதித்து நடத்துவார் என்று மூன்று காரியங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக சார்ந்த குணமுலவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சார்ந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சார்ந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் கர்த்தர் வேதத்திலே சாந்த குணமுழவர்களுக்கு நிறைய நன்மைகள் வைத்திருக்கிறார் ஆவியின் கனிகளில் ஒன்று சாந்த குணம் உள்ளவர்களை தமது ரச்சிப்பினால் அலங்கரிக்கிறாராம் இயேசு மலை பிரசங்கத்தில் சொல்லும் சாந்த குணமுழர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்று சொல்கிறார் எண்ணாகவும் பனிரெண்டு மூன்றில் சொல்கிறது மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என் தேவன் தேவனே அதற்கு சாட்சி கொடுக்கிறார் இந்த தான் இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுக்கும்படிக்கு தமது வழியை போதிக்கிறார் மோசே நாற்பது வருடங்கள் அரண்மனை வாழ்க்கை நாற்பது வருடங்கள் வனாந்தர வாழ்க்கை அவரது எண்பதாவது வயதிலே ஓரை மலையிலே மூச்சடி நடுவிலே அக்கினி ஜோலிலே நின்று அவர் அவனுக்கு தரிசனமானார் மோசே மோசே என்று கூப்பிட்டு தமது வழியை போதிக்கிறார் உடனே மோசே சரி என்று சொல்லவில்லை யாத்திராகமன் நான்கு பத்தில் சொல்லி வாசித்து பாருங்கள் நான் வாக்கு வாழவன் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்கு வாயும் மந்தனவும் உள்ளவன் என்கிறான் கர்த்தர் அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார் ஊமனையும் செ செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார் கர்த்தராகிய நான் அல்லவா என்று சொல்லி ஆதலால் நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்கிறார் பார்த்தீர்களா சார்ந்த குணமுள்ள மோசையை தெரிந்து கொண்டு நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொல்லி மோசையை மூலமாக இஸ்ரோர் ஜனங்களை மீட்டு அவர் மூலமாக பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்தார் கொஞ்சம் சிந்திப்போம் நாம் எப்படி குணமுழவலாக இருக்கிறோம் என்று ஆராய்ந்து பார்ப்போம் இரண்டாவதாக யாருக்கு தமது வழியை போதித்து நடத்துவார் என்றால் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுக்கு சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டு கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் யார் என்றால் கர்த்துடைய கண்கள் எப்போதும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது என்று தன் இருதயத்தில் உணர்ந்திருக்கிறானோ அவனே கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒ ஒன்பது ஒன்றில் சொல்லி ஒன்றிலிருந்து நான்கு வரை சொல்கிறது என் உட்காருதலையும் என் எழுந்திருதுகளையும் என் நினைவுகளையும் நான் நடந்தாலும் படத்திருந்தாலும் அவர் அறிந்திருக்கிறார் என் வழிகள் எல்லாம் அவருக்கு தெரியும் என்னுடைய நாவில் நான் என்ன வார்த்தை சொல்லப் போகிறேன் என்பதை முன்கூட்டியே அறிந்திருக்கிறார் என்று மனதிலே நினைத்தாலே போதும் கர்த்தருக்கு பய பயம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த வேதாகாமத்தில் எழுதப்பட்ட பர்சுத்தவன்கள் அத்தனை பேரும் கருத்துக்கு பயந்து நடந்தார்கள் அதனால்தான் தேவன் தாம் தெரிந்து கொண்ட வழியை போதித்தார் நான் இதில் சாமுவேல் பரிசுத்தவானே உங்கள் முன் நிறுத்துகிறேன் அவருக்கு தேவன் எப்படி வழியை போதித்தார் என்று பார்ப்போம் அந்நாள் கர்த்தரிடத்தில் பொருத்தினை பண்ணி அவனை கே அவனை கேட்டேன் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் கர்த்தருக்கே ஒப்புக் என்று சாமுவேலை சீலோவிலே ஆசரனகை ஏழு என்பதுடன் கொண்டு விட்டாள் அவன் சனல் நூல் யோகத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான் சாமுவேல் சிறு வயது முதல் தேவ சத்தத்தை கேட்கிறான் ஏலிக்கு வரப்போகிற அத்தனை பிரச்சனைகளையும் சாமுவேலிடம் சொல்கிறார் அதன்படி நடக்கிறது கர்த்தர் சாமுவேலை இஸ்ரேலின் ஆசாரியனாகவும் திருக்குதரிசியாகவும் அபிஷேகம் பண்ணுகிறார் முதல் ராஜா சவுல் இரண்டாம் ராஜா தாவீது இவர்கள் இரண்டு பேரையும் அபிஷேகம் பண்ணுகிறார் தேவன் அவருக்கு போதித்து வழிநடத்தினார் சாமுவேல் தன் வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கு முன்பாக பயப்பட மனுஷனாக வாழ்ந்து சாட்சியுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார் நாமும் இவரை போல தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவளாக கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவளாகவும் இருந்தால் தேவன் நிச்சயமாகவே மற்றவளுக்கு முன்பாக நாம் தலை நிமிர்ந்து இருக்கும்படி செய்வார் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டில் சொல்கிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொல்கிறார் மூன்றாவதாக எப்படி போதித்து நடத்துவார் என்றால் சத்திய ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது உங்கள் வழியை போதிப்பார் யோவன் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் சத்திய ஆவி என்றால் தேட்டரவாளன் பர்சுத்த ஆவியானவர் இவர் சகல சத்தியத்தையும் நம்மை போதித்து நடத்துவார் சகல சத்தியம் என்றால் மனம் திரும்புதல் விசுவாசம் ஞானஸ்தானம் உயிர்த்தெழுதல் நியாய என்று சகலத்தையும் போதித்து கொடுப்பார் ஏசு இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர் ஜனங்களுக்கு போதித்தார் மலை பிரசங்கம் எப்படி ஜெபிக்க வேண்டும் எப்படி தர்மம் பண்ண வேண்டும் பல்லோக ராஜ்யம் இன்னும் அநேக போதனைகளை போதித்தார் அதனால் தான் ஜனங்கள் இந்த ஞானம் இவருக்கு எப்படி வந்தது என்று ஆச்சரியப்பட்டார்கள் இப்பொழுதும் ஒருவருக்குள் ஆவியானவர் வந்து தங்கி வாசம் பண்ணும்போது எல்லா சத்தியத்தையும் சொல்லி கொடுக்கிறார் இயேசுவின் அப்பஸ்தரானகை பேதுரு படிப்பறிவு இல்லாதவன் தான் ஆனால் சத்திய ஆவியானவர் வந்தவுடன் வசனத்தை அதிகாரத்தோடும் தைரியத்தோடும் ஞானத்தோடும் பிரசங்கம் பண்ணுகிறார் எப்படி இந்த அறிவு வந்தது எல்லாம் சத்திய ஆவியானால்தான் இவர் போதகத்தை கேட்டு ஒரே நாளில் மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டு சபையில் சேர்ந்து சேர்த்து கொண்டார்கள் என்றால் பாருங்களேன் நான் எப்படி சத்யாவினால் போதிக்கப்பட்டேன் போதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறேன் சத்தியாவி எனக்குள் வந்தவுடன் ஞானத்தை போதிக்கும் வசனத்தை தந்தார் என்னோடு பேசும்போது முதலாவது நாள் எல்கேஜி நீ படிக்கிறாய் என்றார் இந்த வசனத்தை ஒவ்வொரு நேரமும் காலமும் நேரமும் நிமிஷமும் தொடர்ந்து மற்றும் நடந்தாலும் படுத்திருந்தாலும் வேலை செய்தாலும் நான் வசனத்தை மனப்பாடம் பண்ணி கொண்டே இருப்பேன் மூன்று மாதம் கழுத்துடன் நீ போ கிளாஸ் படிக்கிறாய் என்றார் இன்னும் எனக்கு ஆசை படிக்க படிக்க ஐந்தாம் கிளாஸ் இப்போது ஏழாம் கிளாஸ் இப்படி சொல்லி ஆவிக்குற வளர்ச்சியில் முன்னேற வைத்துக்கொண்டே இருந்தார் பிறகு ஒரு வீட்டை காண்பித்து இந்த வீட்டில் போய் ஜபம் பண்ணு என்றார் உடனே நான் அந்த வீட்டில் போய் ரெட்சிப்பை சொல்லி சபம் செய்தேன் அன்றைக்கு எனக்கு பத்துக்கு நான்கு மார்க்கு போட்டுக் கொடுத்தார் பிறகு கொஞ்ச நாள் கழித்து வேற வீட்டுக்கு போய் ஜபம் பண்ண சொன்னார் அதே போல் மார்க் போட்டு கொடுத்தார் எழுபது என்று சொன்னார் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் நோட்டில் எழுதி எழுதி படிப்பேன் பிறகு பிராக்டிஸ் பண்ண ஒரு வீட்டுக்கு போக சொன்னார் நான் யோசித்தேன் அந்த குடும்பம் ஒரு இந்து குடும்பம் என்று எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் நான் அதனால் நான் போகவில்லை ஒரு மாதம் கழித்து அந்த அக்காவை என் வீடு தேடி வந்தார்கள் சொன்னேன் எல்லாவற்றையும் உடனே ஓகே என்று சொல்லி எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள் இந்நாள் வரை அந்த வீட்டிலும் சொல்கிறேன் எனக்கு தேவன் தந்த வெளிப்பாடே நான் மைக்கு முன்னால் போய் சொல்லுவதான் ரெண்டாயிரத்தி எட்டில் எனக்கு அந்த அந்த வாக்கு எனக்கு தந்தார் ரெண்டாயிரத்து பதினேழில் நிறைவேற்றினார் முதன் முதலில் நான் என்ன சொல்லி அதாவது எந்த வார்த்தை சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டபோது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொன்னார் அதேபோல் நான் சொல்லி ஜெபித்தேன் அன்றைய தினமே நீ இப்போது காலேஜுக்கு வந்து விட்டாய் என்று சொன்னார் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போக முடியும் எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும் இப்போதும் அடுத்த ஸ்டெப்புக்கு உயர்த்தியிருக்கிறார் என் தேவன் பார்த்தீர்களா தேவன் எப்படி போதித்து நடத்துகிறார் என்று நான் இந்த வாரம் என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டவுடன் மறு உத்தரவு உடனே கொடுப்பார் எனக்கு பிரியமானவர்களே இந்த அனுபவத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வழிகளை கருத்தரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும் அவர் நமக்கு இன்ன வழி போக வேண்டும் என்று அழகாக நடத்துவார் இயேசுவை நீங்கள் நல்ல தகப்பனாக நல்ல போதகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போது உங்கள் வாழ்விடம் எல்லாம் நடக்கும் ஜெபிப்போம்மா மிகவும் அன்புள்ள தகப்பனே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு புரோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரம் பிடித்து நடத்தி செல்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன்